வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்க நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட முன்னாள் அமைச்சர்களுக்கு டிடி தினகனுக்கு பாஜக நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படி என்ன நெருக்கடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ரஜினியை வந்து களமிறக்க போகிறதா தெரிய தெரியுது எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் மதுரை மாநாடு நடந்துகிட்ருக்கு அதே டைமில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா இமயமலைக்கு போனார் அப்போ இந்த யோகி ஆதிநாத் அவரை பார்த்தாரு ஒரு கவர்னரை பார்த்தாரு படம் பார்த்துருந்தார் ஜெயிலர் படத்தை அது மட்டும் இல்லை அகிலேஷ் யாதவ் இவங்கள்லாம் பார்த்ததாக வந்து ஒரு தகவல் ஆகிருந்துச்சி பட் அளவுக்கு இதெல்லாம் உண்மைன்னு தெரியல தான் பகிர்ந்துருக்காங்க பட் இது மாதிரி சூழ்நிலை இந்தியான்ற ஒரு டீம் நம்மளுக்கு தெரியும் இப்போ காங்கிரஸில் பார்த்திங்கன்னா இந்தியான்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க பிஜேபி என்டிஏன் வச்சுருக்காங்க இந்தியான்ற கூட்டணியை உடைக்கிறாரா என்ற ஒரு பேச்சும் அடிப்படையிருக்கு ஸோ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கை ஓங்கியிருக்கு ஸோ எதிர்கட்சியாக பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து பிஜேபிக்கு வரும் மக்களை வை தேர்தலப்போ அஞ்சு சீட்டு தான் ஒதுக்குன்னு சொல்லிட்டு பட் பிஜேபி என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து பதினஞ்சே இருபது சீட்டு தரணும் ஸோ எதனாலும் சொல்லிட்டு பார்க்கலாம் பதினஞ்சு சீட்டு பார்த்திங்கன்னா பாஜக டேரக்டாக போட்டி அஞ்சு சீட்டு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் ஐகேஜே கட்சி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரித்து கொடுப்பாங்க ஸோ இங்கே ஒரு கட்சியை உடைச்சிட்டு தான் அவங்க வந்து உள்ளே வராங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா தவிர்க்கிறது தான் மதுரை மாநாட்டில் ஓபிஎஸ் டிடி தினகரன் பற்றியோ விமர்சித்தோம் பாஜக பற்றியோ பேசவே இல்லை ஸோ இது கரெக்டான மூணு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஸோ பிஜேபி பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி எதிராக வந்து ரஜினிகாந்த் வந்து களம் இறங்குவாரான்னு கேட்டிங்கன்னா அவர் தான் அரசியல் விட்டு போயிட்டாரே அப்படின்னு கேட்கலாம் தொண்ணூத்தாறுல பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா எதிராக வந்து பொருக்கூடி தூக்குனாரு ஸோ ஆதரவும் பார்த்திங்கன்னா திமுக காமிச்சார் அதனால வந்து திமுக வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம் பட் வந்து நார்மலாக அதிமுக திமுக மாறி மாறி தான் வந்துட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இவர் வந்து அந்த டைமில் இப்போ திமுக திமுகச்சுன்னா அதிமுக அந்த டைம் அடுத்த டைம் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு அப்போ வந்து அதிமுக தான் வந்து ஆட்சியில் இருந்தாங்க ஸோ திடீர்னு திமுக தான் வரும் மாறி மாறி வந்துட்டுருக்க டைமில் அப்போ திமுகவுக்கு பார்த்திங்கன்னா தன்னோட ஆதரவு திருச்செயலாக தான் ஜெயிச்சதாக வந்து அந்த டிவி சே நியூஸ் சேனல்லாம் போட்டிருக்காங்க பட் அவங்க அவரை ஆதரவு தராட்டியும் திமுக வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இப்போ ரீசெண்டாக தெரியும் நம்மளுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் தேர்தல் நடந்த சட்டமன்ற தேர்தல் அதில் தான் ஹேட்ரிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெ ரெண்டா டைமும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா உங்கள் உயிரோடு இருக்கும்போது ஜெயிச்சுருந்தாங்க அது வேணால் சொல்லலாம் தவிர்த்து ஆனால் வந்து தொண்ணூத்தாறில் வந்து ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணி தான் திமுக ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது ஆனால் ரஜினிகாந்தே பார்த்தீங்கன்னா அரசியல் வர்றதுக்கு பயப்படாது அவரே பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரசியலுக்கு வந்தாலுமே மூணு சதவீதம் ஓட்டு வாங்குறது மிகப்பெரிய சிரமமாக போயிடும் ஸோ எல்லாம் தலைவரே தேவையிலும் சொல்லுவாங்க பட் வந்து ஓட்டு பார்த்திங்கன்னா தான் போடுவாங்க இப்போ நம்ம திரும்ப அதிகப்படியாக பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து நீடிச்சு இருந்தது பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் அவரை ட்ரை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நீடிச்சு இருந்திருக்கலாம் இப்போ கமலஹாசன் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருக்கார் அடுத்த படம் வந்துச்சுன்னா ஓடிடுவார் படம் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டும் வருமானம் பண்ணணும் இங்கிட்டும் வருமானம் பண்ணணும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பேராசை சொல்லுவது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே வந்து நல்லா கவனித்து பார்க்க வேண்டியது இப்போ கமலஹாசனுக்கு பார்த்தீங்கன்னா தென்சென்னி கொடுக்குறது அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அவர் கோயம்புத்தூரில் தான் போட்டு சொல்லிட்டு ஒரு பேச்சு மறுபட்டுருக்கு ஸோ டிடி தினகரனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரம் கட்டணும்னு சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மும்முரமாக செயல்பட்டுருக்காரு டிடி தினகரன் என்னப்பா பண்ணார் கடந்த சட்டமன்றத்தில் இருபத்தி இருபத்தொன்னு இருபது ப்ளஸ் தொகுதியில் பார்த்திங்கன்னா அதிமுக தோல்விக்கு வந்து டிடி தின தினகரன் தான் காரணம் ஸோ அதை இந்த வாட்டி நடந்திருக்கிறது சிவகங்கை தொகுதியில் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கு வந்து டிடி

அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு கோடி வந்து மாற்றிருந்தாங்க பட் அவர் வந்து அங்கேருந்து பணம் வந்தது இருபத்தி மூணு கோடி தான் அவரை சொல்கிறாரு ஸோ அப்படி இருக்க சூழ்நிலருந்து அவரும் திவாலானவர்னு சொல்லிட்டு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு இடி அடுத்த அடுத்த கட்டமாக நகர்ந்துகிட்ருக்காங்க ஸோ அதுக்கு வந்து டிடி தினகரனோட வக்கீல் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா பார்த்துக்கலாம் அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி திவாலானவர்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி அறிவிப்பீங்க அவர்கிட்ட தான் இவ்வளோ ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது அதை முடக்கியிருக்கலாம் அதை முடக்காமல் ஸோ அதுக்கெலாம் வழி இல்லைன்னு சொல்லும்போது தான் வந்து இந்த அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் திவா திவாலானவர்னு சொல்லிட்டு ஸோ இந்த திவாலானவருக்கும் சிவகங்கையில் எம்பி எலெக்ஷன் நிற்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒருத்தர் திவாலானவர்னு சொல்லிட்டு அறிக்கப்பட்டால் அவர் பார்த்திங்கன்னா இந்திய குடியுரிமையை இழக்கிறாரு அப்படி இழந்தால் கண்டிப்பாக எலெக்ஷன் நிற்க முடியாது சிவகங்கை தொழிலில் ஒருவேளை வந்து டிடி தினக்கரன் திவாலானவர்னு சொன்னால் நிற்க முடியாது அப்படி நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை போனால் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து அதிமுக பிரமோரன் நிற்க வச்சு ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு அதனால தான் சிவகங்கையில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் டிடி தினகரன் கலந்துகிட்ருக்காரு ஸோ இது நம்மளால் பார்க்க முடியுது தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மக்களவை தொகுதிகள் இருக்குது அந்த பத்தில் பார்த்திங்கன்னா போனவட்டி ரெண்டாயிரத்து பத்தில ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் வந்து ஒரே ஒரு எம்பியாக தான் ஜெயிச்சிருந்தாங்க அது பார்த்திங்கன்னா ஓபி ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத் ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த தென் மாவட்டங்கள் இருக்குது அறுபது சட்டமன்ற தொகுதிகள் ஸோ அந்த அறுபது சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ்டிடி கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா அது வந்து வந்து தென் மாவட்டங்களை நம்ம கவனிச்சிக்கலாம் முதல் பார்த்திங்கன்னா இந்த வட மாவட்டங்கள் அங்கிட்டலாம் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கிட்டிருக்க தமிழ்நாட்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது காஞ்சிபுரத்தை காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மூணாம் தேதி வந்து ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தகவல் தகவல்படி இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து முன்கூட்டியே வந்து ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் போகிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதுறாங்க ஸோ சுற்றுப்பயணம் போகிறதுல என்ன தான் வந்து யூஸ் பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சசிகலா வந்து கொங்குமண்டத்தில் கோபிஜெட்டி பாளையம் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுருக்காங்க போன மாதம் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மாற்றங்கள் நிகழுமா கேட்டிங்கன்னா நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஒரு அஞ்சு சதவீதம் சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லை இப்போ வந்து சசிகலா மேல்முறையிடுவதற்கு ஆகஸ்ட் முப்பதேதி விசாரணைக்குறப்போது இடி எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இந்த தாகத்தை ஏற்படுத்துமா கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த கட்சியை கைப்பற்றின மாதிரி ஒரு சூழ்நிலை பிம்பம் இருக்கலாம் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து சொல்லவே முடியாது அவங்களுக்கு வந்து க பணம் தான் முக்கியம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடப்பாடி பண்ணிச்சு பின்னாடியே இருக்காங்க இது எப்படி நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ நல்லா கவனித்து பாருங்கள் பாத்திரம் பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கும்போது சிந்தனை சிந்தனை சாப்பாடு தான் அந்த புழு இதனு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெக்கமே இல்லாமல் தான் ஸோ இதுதான் மிகப்பெரிய அரிசி அதிசயம் ஸோ அது மட்டும் இல்லை நல்லா நல்லா கவனித்து பாருங்கள் தொண்டர்கள் வந்து விருப்பம் தான் வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றுறோம்னு சொல்கிறாங்க தொண்டர்கள் விருப்பம் அதுதான் சொல்லிட்டு எப்படி இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ தொண்டர்கள் விருப்பம் ஓபிஎஸாக கூட இருக்கலாமே ஓபிஎஸ் கூட தலைமைக்கு வரலாம் தான் இருக்கலாமே ஸோ தொண்டர்கள் விருப்பம்னா என்னது பொதுச்சேராக தேர்ந்தெடுக்க ஒரு விஷயத்த வந்து தொண்டர்கள்டே விடணும் ஸோ அப்போ தான் கட்சி வந்து வலிமையாக இருக்கும் இப்போ ஒரு தொண்டர் பொதுச்சேராக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஸோ ஒரு ஓட்டில் இது தேர்ந்தெடுக்கிறது முந்தியாச்சி இரட்டை திறமை இருந்துச்சு அது வேற மாதிரியே போகும் ஸோ இப்போ இந்த பொதுச்செயலை ஒற்றைத்தலைமை கொண்டு வரணும்னா பொதுச்செயலன்ற பதவிக்கு வந்து சசிகலா டிடி திருங்கரன் ஓபிசி யாரோன்னா போட்டியிடட்டும் ஏன்னா டிடிஎத்தின்க்கு போட்டிட்டு வாய்ப்புலாம் அவர் கட்சியாக ஆரம்பித்தார்னு சொல்லிட்டு நான் அது அமமுக விட்டு வரமாட்டேன்றத பிடிவாக தான் இருக்கார் ஸோ அவர் கட்சியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருக்குனே சொல்லலாம் ஸோ மக்கள் முன்னிலையில் தொண்டர்கள் முன்னிலை பார்த்திங்கன்னா அந்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டாலுமே போதும் அவங்க மிகப்பெரிய லெவலில் வந்து ஆளுமையாக இருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஃபேம் அதாவது அவங்க ஏற்கனவே ஃபேமஸ் படத்தில் ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா அதிமுக கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல வந்து ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க எந்த தப்பு பண்ணாலுமே உடனடி நடவடிக்கை எடுக்கிறாங்க அமைச்சர் இருந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா தப்பு பண்ணாலுமே அமைச்சரவையிலேருந்து நீக்கிறது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட முடியான்றாங்க ஏன் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த முன்னாள் அமைச்சர்களை வச்சு தான் கட்சியே வந்து பார்த்திங்கன்னா தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு ஒருத்தர் நீக்கணும்னா வந்து ரொம்ப யோசிக்கிறாரு அப்புறம் அவர் தலைமை பொறுப்புக்கு வர முடியும்னு சொல்லிட்டு ஓபிஎஸும் அப்படி பண்ணுவாரங்க கேட்டிங்கன்னா ஓபிஎஸும் அந்த ஒரு சில சூழ்நிலையில் பண்ணியிருக்கலாம் பட் வந்து சசிகலா போச்சுலாம் வந்து அப்படி இருக்காது ஜெயலலிதா மாதிரியே நடந்துக்குவான்றது தான் இப்போ வந்து பேச்சை தெரியுது அவங்களால பதவி வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வந்து அவங்களுக்கு கீழே ஏங்கிறதுக்கு தயக்கம் காமிக்கிறாங்கன்ற ஒரு பேச்சு அடிபடுது ஸோ அவங்களுக்கு அந்த மினிஸ்டர் பதவியெலாம் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க அவங்க சிஎம் அதில் வந்து தப்பு கிடையாது அந்த ஆசைப்படுறது தப்பு கிடையாது பட்டு எல்லோருமே சுற்றி வந்து அரசியலில் வந்து இப்படி வந்து துரோகம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த முப்பத்தி மூணு வருஷமாக ஜெயலலிதா அவங்க கூட இருக்கும்போது இதை விட்டும் கற்றுக்கலை போல் அதனால தான் வந்து அவங்கள டக்குன்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க இப்போ இந்த மேல்முறையீடு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கிறதா வந்து இப்போ நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ